Hi my dear friends and families, welcome to Daya's Easy Art and Craft. நம்ம சேனலை subscribe பண்ணா பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் press பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து டார்க் ஃபேண்டஸி அந்த டப்பா வந்து எடுத்திருக்கேன், ரெண்டு எடுத்திருக்கேன் ஓகேங்களா. அந்த ரெண்டுத்துல நான் வச்சு நம்ம ஒரு ஆர்கனைசர் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அது இந்த டாப்ல இருக்குல்லவா இந்த நாலுத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஓகே. நான் வந்து மேலே கதை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒன்று என்ன பண்ண போகிறோன்னா மார்க்கர் எடுத்துக்கோங்க. மார்க்கரோ பென்சிலோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு ஏதோ இது மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இதை இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரியே வந்து இந்த பக்கம் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். அதை வந்து இதோ இந்த சைடில் உங்களுக்கு எது மாதிரி கரெக்டாக இருக்கோ அது மாதிரி இதோ இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ இது மாதிரி இருக்கா ஒரு கூரை வீடு மாதிரி கட் பண்ணி இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே. இங்கேருந்து இதோ இப்படி, அதுக்கப்புறம் இதோ இப்படி, தென் இயர். இது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்ககிட்ட காமிக்கிறேன் ஓகே. இது மாதிரி தான் அழகாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கம் வந்து கட் பண்ணக்கூடாது. இதோ இது இப்போ காமிக்கிற பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணக்கூடாது. இப்படி நம்ம இதை திருப்பி வைக்கும் போது கரெக்டாக இது மாதிரி இருக்கணும். அடுத்து நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது என்னென்னா இது மாதிரி ஒரு நோட் ஷீட்டை எடுத்திருக்கேன் ஓகேங்களா. இந்த நோட் ஷீட் ஒரு சென்டர் பேஜ் இருக்கலாமோ அந்த நோட் ஷீட் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது எதுக்காக அப்படின்னா வந்து இது ரெண்டுத்தையும் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம வந்து க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இதோ இது மாதிரி ஃபெவிகால் வச்சு நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. நான் வந்து ஃபெவிகால் வச்சு ஒட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா. ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒயரிங் டேப் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயரிங் டேப் இல்லைனாலும் பரவாயில்ல, செல்லோ டேப், மாஸ்கிங் டேப் எதையாவது வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி பேஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துக்கும் இடையில க்ளூ இல்லாதவங்களும் இப்படியும் பேஸ் பண்ணிக்கலாம். நான் க்ளூவும் வச்சுருக்கேன் அது சொல்ல இது மாதிரியும் ஒட்டியிருக்கேன் ஓகே. நான் வந்து டேப் இங்கே ரெண்டு ஒட்டியிருக்கேன், பின்னாடி ரெண்டு, அடியில் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும். இது வந்து எதுக்குன்னா எக்ஸ்ட்ராடினரியான ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் ஓகேங்களா. அப்புறம் இங்கே வந்து க்ளூ போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல க்ளூ போட்டுட்டு பேப்பர் ஒட்டிக்கலாம். நான் வந்து இங்கே க்ளூ போட்டிருக்கேன். அந்த பேப்பரை எடுத்து முதல்ல அடியில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதை வைக்கிறேன் பாருங்கள். இதோ இது மாதிரி பேப்பரை அடியில் விரிச்சிட்டு அப்படியே இதை எடுத்து அப்படியே சென்டரில் போய் கொஞ்சம் சென்டருக்கு கீழே ஓகேங்களா. அப்படியே சென்டராக பார்த்து இதை சென்டராக பார்த்து கொஞ்சம் அதிகமாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதோ இது மாதிரி அப்படியே ஃபுல் ஃபில்லாக வந்து ஒட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்படி எப்படியோ கவர் பண்ணி எடுத்துட்டேன் ஓகேங்களா. அடுத்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ், அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு குட்டி கார்ட்போர்ட் பீஸ். இதில் வந்து நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஓகேங்களா. ஓகே நம்ம வந்து இது மாதிரி பிளாக் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு விண்டோக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்துருங்க. இதை நம்ம இப்படி இப்படி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே. நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்து நம்மளுக்கு வந்து இதோ இங்கே இருக்கல்லவா இந்த டோருக்கு வந்து கைப்பிடி மாதிரி ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணுச்சு. அதுக்காக நான் வந்து தெர்மாகோல் பீட் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நம்ம இங்கே பேஸ் பண்ணுவோம். பார்க்க அழகாக இருக்குல்லவா. இங்கே ஏதாவது டெக்கரேட்டிவ் பண்ணும் அப்படின்னு தோணுச்சோ அதை டெக்கோர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் என்னென்ன வைக்க முடியும் அப்படின்றத வந்து நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். என்கிட்ட இருக்க திங்ஸ் வச்சு நான் இப்போ காமிச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் ஓகே. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்மைலி மாதிரி அழகாக இருந்துச்சு. சரி அதை எடுத்து நான் இங்கே வந்து ஒட்டுறேன். ஏன் கீழே ஒட்டுறேன் அப்படின்றத வந்து இப்போ பார்க்க வந்து தெரியும் உங்களுக்கு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு குட்டி குட்டி ஸ்மைலிஸ் இருந்துச்சு, ஒரு மூணு நாலு ஸ்மைலி இருக்குது அழகாக. அதையும் நம்ம வந்து எடுத்து இங்கே ஒட்டிக்கலாம் ஓகேங்களா. ஓகே நான் வந்து மூணு ஸ்மைலி ஒட்டியிருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ணால் இது மாதிரி கிளிட்டர் ஸ்டேப் இருக்கல்லவா அதையும் எடுத்து ஒட்டிக்கோங்க. அதுவும் பார்க்க அழகாக இருக்கும் ஓகேங்களா. அது வந்து அப்படியே வந்து தெரியும் ஓகேங்களா. அதுக்காக தான் இப்போ இந்த பக்கம் ஒட்டியிருக்கோமா அதை வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க சைடாக. அடுத்து அது வந்து இதே மாதிரி அழகாக வந்து வச்சு ஒட்டிக்கலாம். இதோ இது மாதிரி ஒட்டிட்டு இந்த பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டுங்களில், அழகாக இருக்கும் பார்க்க. இதை வந்து நீங்கள் கிராஃப்ட் போட்டு வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஏதாவது ஸ்பூன்ஸ் அது மாதிரி கிச்சன் டோ யூசஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்க பொருள்லாம் வச்சு காமிக்கிறேன் ஓகே. இப்படி பார்க்க உங்களை எப்படி இருக்கா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இது வந்து பார்க்க ஒரு மினி ஹவுஸ் மாதிரி இருக்கா. இப்போ நம்ம இதுக்குள்ளார இதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். இதோ இப்போ ரெண்டு பெயிண்ட் எடுத்து போட்டிருக்கேன். என்கிட்ட இருக்கிறது எல்லாம் நான் வந்து எடுத்து போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அழகாக வந்து வெயிட் நல்லாவே தாங்கும். இதுக்கு மேலே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் பெயிண்ட் ப்ரெஷஸ் இது மாதிரி அழகாக போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து இன்னொன்று ஒன்று செஞ்சேன் ப்ரீவியஸாக சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி செஞ்சேன், அதையும் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் நான்.
ஓகே, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி செஞ்சுன்னு சொன்னவா, அதுதான் இது. ஆக்சுவலி இது நான் எங்கே வச்சுருக்கேன்னா டிவி ஸ்டாண்ட்ஸ் முன்னாடி வச்சுருக்கேன். ஏன்னா ரிமோட் போட்டு வைக்க யூஸ் ஆகும், அதுக்காக நான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்மளுடைய சாதாரணமான பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். அங்கே பட்டர்ஃப்ளை, இங்கே ஸ்மைலி, எல்லாமே ஒன்று தான். கொஞ்சம் டிஃபோராக பண்ணி பெயிண்ட்ஸும் ஸ்டிக்கர்ஸ் தான் மாற்றிருக்கேன். இந்த ரெண்டுத்தில் எது பிடிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயாஸ் ஈஸி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர், ஸ்டே சேஃப்.